ஹலோ மக்களே, நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரமலான் மாதம் வந்துட்டாலே நம்ம அதிரம் பட்டினம் ஒரு டிஃப்ரென்ஷேடான ஒரு கலருக்கு மாறிடும். எல்லா மாதமும் சைலண்டாக இருக்கிற அதிரம் பட்டினம் இந்த ரமலான் மாதத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இயங்குகிற மாதமாக இருக்கும். இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருக்குமே ஒரு ரமலான் மாதம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பரக்கத்தான மாதமாக அல்லாஹ் தஆலா நமக்கு தருவான். அதே மாதிரி இப்போ நாம் பார்க்க போகிற இடம் எதுன்னா, தக்வா பள்ளி அருகில் வந்துட்டு ரமலான் மாதம் வந்துட்டாலே அங்கே நிறைய பச்சி வடைக்கடை சம்சா கடையெல்லாம் போடுவாங்க. அந்த கடைகள்லாம் எப்படி இந்த வருஷம் எப்படி வந்திருக்குது, நிறைய கடைகள் வந்திருக்குதா, கொஞ்சமான கடைகள் தான் வந்திருக்குதா அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முதல்ல இங்கே அந்த தக்வாப்பள்ளி என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்துக்கிட்டோம்னாலே அங்கேயே நிறைய கடைகளும் சம்சா கடை வாடா கடையெல்லாம் போட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சிச்சு. இங்கே நிறையா வாத் சம்சா, வாடா, பச்சி, ஸ்ப்ரிங் ரோலு இந்த மாதிரி நிறையா போட்டிருந்தாங்க. இங்கே வந்துட்டு ஜூஸு கடையும் போட்டிருந்தாங்க. இந்த காக்காட்டை இந்த ஜூஸு 20 ரூபான்னு சொன்னாங்க. அதில் பாதாம் ஜூஸு, ஃப்ரூட் மிக்சரு, லெஸ்ஸி, அப்புறம் நிறைய ஜூஸ்லாம் ஒரு காக்கா சொன்னாக, அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. அங்கே வர்றவங்க வந்துட்டு, நம்ம சில பேர் வந்துட்டு வீட்டில் ஜூஸ் போடுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னாக்கா அந்த வந்து ஜூஸ் வாங்குகிற அளவுக்கு அங்கே இருக்குது. ஆச்சு வழக்கம் போல் அந்த இடத்த ஆச்சு அங்கேயே இருக்குது. சாயந்தர நேரத்துலேயும் ஆச்சிட்ட நிறையா மாங்காய், மாம்பழம் எல்லாமே போட்டு விற்றுக்கிட்டு இருந்துச்சு. அதோட கொஞ்சம் முன்னாடி வந்தோம்னாக்கா நம்ம நேஷ்னல் ஹார்ட்வேர்ஸ்க்கு ஆப்போசிட்லேயும் ஒரு கடை போட்டிருந்தாங்க. அங்கேயும் அதே தான், பச்சியும் வாடா சம்சா எல்லாமே வந்துட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாமே நம்ம இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு 4 மணிக்கு ஆரம்பித்து 6:30 மணிக்குள்ளேயே எல்லாமே போட்டு விற்று முடிஞ்சிரும், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே முடிஞ்சிரும். அது முன்னாடியே போகணும், இல்லைன்னா கிடைக்காது. அதோட அங்கே புதுசாக போட்டிருக்க ஒரு கடை வந்துட்டு கரும்பு ஜூஸ் கடை. இந்த அண்ணன் பேர் எனக்கு தெரியலை, இருந்தாலும் அங்கே அந்த அண்ணன் வந்துட்டு கரும்பு ஜூஸ் கடை, அதுக்கு பக்கத்தில் தர்பூசணி கடையும் போட்டிருந்தாங்க. அப்படியே இங்கே வந்தோன்னாக்கா இங்கேயும் அதே தான், ஃபுல்லாக வந்துட்டு வாடாவும் சம்சா, பச்சி, ரோலு, சிக்கன் சம்சா, சிக்கன் ரோலு அப்படிங்கிற மாதிரி இங்கேயும் நிறையா சம்சா வாடாக்கள்லாம் போட்டிருந்தாது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயும் அதே தான், நிறைய வாடா சம்சா கடைகள்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. திரும்ப திரும்ப சொல்லணுன்னாக்கா 4 to 6:30 போனாக்கா கிடைக்கும், 6 மணிக்கு போனாலே கிடைக்காது. எத்தனை கடை வந்தாலும் மக்கள் எல்லாம் அலைமோதி ஒரு குட்டி மண்ணடி மாதிரியே அந்த ஏரியா காய்ச்சலிக்கிறதுனால ஃபுல்லாகவே காலியாயிரும். சீக்கிரமே போய் வாங்கலாம். நிறைய வெரைட்டியான சம்சா போட்டிருப்பாங்க. பீஃப் சம்சா, கோழி சம்சா, இந்த மாதிரி சிக்கன் சம்சா, அந்த மாதிரி நிறைய சம்சா ஐட்டமும் அந்த ஏரியாவில் இருக்கும். அது ஏன்னா ஜென்ரலாக வந்துட்டு மற்ற நாட்களில் இந்த மாதிரி வெரைட்டியான சம்சாக்களை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இந்த டயத்தில் வந்துட்டு நிறைய சம்சா சீப்பாகவும் இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும், அதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு அப்படியே அந்த பக்கத்தில் பார்த்தோம்னாக்கா நம்ம இந்த ஃப்ரூட் மிக்சர் காக்கா போட்டிருந்தாகா, இதோட விலை வந்துட்டு 30 ரூபான்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகத்தில் இல்லை. அதுவும் வாங்கி சாப்பிட்றதுனா சாப்பிட்டுக்குங்க. ஓ காக்கா 38வது வருஷமாக காக்காட்ட கேட்டேன், இதோட இந்த ரமலானோட 38வது வருஷம் காக்கா கடைப்படுறதா சொன்னாகா. காக்கா எப்போவுமே பழைய ஆள், குவாலிட்டியான சம்சா வடையை வந்துட்டு இன்னமும் விலை கம்மியாக கொடுக்குற ஒரே ஆள் நம்ம காக்கா மட்டும்தான். அப்படியே நான் பார்த்த கடை எங்கன்னாக்கா நம்ம வாக்கியத்தர் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லேயும் அந்த லைன்லேயும் இந்த காக்கா போட்டிருந்த கடை, வாடாவும் சம்சா பச்சி எல்லாமே போட்டிருந்தாகா. அங்கேயும் நல்லா தான் போட்டிருந்தாகா. அதையும் பார்த்து தேவையான ஆட்கள் வாங்கி கொள்ளுங்கள். அங்கேருந்து பக்கம் அங்கே லேடிஸ் போகிற அளவுக்கு இருந்துச்சு. இது சரியாக எங்கன்னாக்கா வாக்கியத்தர் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இருந்துச்சு. தேவையான ஆட்கள் அந்த ஏரியாவில் போய் அவங்களுக்கும் ஒரு சம்சா வாடாவை வாங்கி ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.